சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய சர்வதேச பார்வையில் எல்லையில் குதித்த இந்தியாவின் சிறப்பு படைகள், நடுநடுங்கிய சீன படை, உடனடியாக அறிவிப்பை மேற்கொண்டார் ஷி ஜின்பிங். இதை பற்றி தான் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது இந்திய சீன எல்லை மோதல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற வேளையில் இந்தியா எடுத்த அதிரடி முடிவால் சீன ஜனாதிபதி தன் படை வீரர்களை சந்தித்து உத்வேகம் கொடுத்திருக்கின்றார். அதாவது கிழக்கு லடாக்கில் உள்ள பேங்காக் ஏரியில் இந்தியாவின் மூன்று முக்கிய படைகள் களமிறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பாராபடை, ஹரோட் கொமாண்டோ படை களமிறக்கி இருக்கின்ற நிலையில் தற்போது மரைன் கொமாண்டோ படை களமிறக்கியுள்ளது. இதனால் இந்திய எல்லையானது மூன்று சிறப்பு படைகளின் கண்காணிப்பில் உள்ளது. இதனால் சீன படைகள் நடுநடுங்கி போயிருக்கின்ற நிலையில் அவர்களுக்கு உத்வேகம் அளிக்க சீன ஜனாதிபதி சிறப்பு ஒன்றையும் சீன ராணுவ படைகளுக்கு வழங்கியிருக்கின்றார். இவை பற்றித்தான் இன்றைய நாளில் விரிவாக பேச இருக்கின்றோம். இந்திய சீன மோதல் தொடங்கிய நாள் முதலாகவே லடாக்கில் இந்திய ராணுவத்தின் சிறப்பு படையான பாராபடை பிரிவும் இந்திய விமானப்படையின் சிறப்பு படையான ஹரோட் கொமாண்டோ படையும் அங்கு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது கடற்படையின் சிறப்பு படையான மரைன் கொமாண்டோ படை வீரர்களும் அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் மூன்று சிறப்பு படைகளும் இணைந்து ஒருங்கிணைந்து செயல்பட வாய்ப்பிருக்கின்றது. மேலும் அங்கு களமிறக்கப்பட்டுள்ள மரைன் கொமாண்டோ வீரர்களுக்கு நடவடிக்கைகளுக்காக புதிய கப்பல்களும் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. தற்போது அங்கு ராணுவத்தின் சிறப்பு படையான பாராபடையுடன் சிறப்பு முன்னணி படை எனப்படுகின்ற அதிரகசிய படையான SEF படையும் நெடுங்காலமாக செயல்பட்டு வருகின்றது. சண்டை தொடங்கிய சில நாட்களிலேயே இந்திய படைகள் சில முக்கிய மலைப்பகுதிகளில் ஆதிக்கம் செலுத்தின. இந்த மலைப்பகுதிகளில் இந்திய விமானப்படையின் சிறப்பு படையான ஹரட் கமாண்ட படை வீரர்களும் தங்களுடைய தோள்களில் வைத்து ஏவக்கூடிய இக்லா வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளுடன் உள்ளார்கள். எதிரியின் வான்படை இந்திய எல்லைக்குள் நுழைந்தால் அவர்களை தாக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய ராணுவம் மற்றும் விமானப்படையின் சிறப்பு படைகள் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக லடாக்கில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. இந்திய கடற்படை ஏற்கனவே காஷ்மீரின் உலார் ஏரியில் மரைன் கமாண்டோ வீரர்களை களமிறக்கியுள்ளது. அதேபோல 2016 பதான்கோட் தாக்குதலுக்கு பிறகு இந்திய விமானப்படையின் சிறப்பு படையும் காஷ்மீருக்கு நேரடி நடவடிக்கையில் ஈடுபட அனுப்பி வைக்கப்பட்டது. இந்திய எல்லையில் இவ்வாறு மாற்று ஏற்பாடுகளை இந்தியா முன்னெடுத்திருக்கின்ற நிலையில் சீனாவும் இந்தியாவுடன் போருக்கு தயாராகின்றது போன்ற செயற்பாடுகளை முன்னெடுக்க ஆரம்பித்துள்ளதாகவே சீன தகவல்கள் கூறுகின்றன. சீனா மூன்று நாடுகளுடன் தற்போது பிரச்சினை செய்து வருகின்றது. இந்தியா, அமெரிக்கா மற்றும் தாய்வானுடனான மோதல்கள் மத்தியில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் தனது படைகளை ஊக்குவிக்கும் நடவடிக்கையை தொடங்கியிருக்கின்றார். அவர் தனது வீரர்களிடம் மரணத்திற்கு பயப்படக்கூடாது என்றும் போரை வெல்ல தயாராக தியானத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். இதனால் போருக்கான ஏற்பாடுகள் தொடங்கியுள்ளதா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. எதிரிகளை வெல்வதற்கான அனைத்து தந்திரங்களையும் முன்னேற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றார். தற்போது அமெரிக்கா, தாய்வான் மற்றும் இந்தியா ஆகிய நாடுகளுக்கும் சீனாவுக்கும் இடையில் பதற்றம் நிலவுகின்றது. சீனா போருக்கு தயாராகி வருகின்றது என்று டெய்லி மெயிலின் அறிக்கை கூறுகின்றது. கடந்த மாதம் ஷி ஜின்பிங் கடற்படை வீரர்களிடம் நீங்கள் உங்கள் முழு மனதையும் சக்தியையும் போருக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார். நீர், நிலம் மற்றும் வானத்தில் ஒவ்வொரு போர் நிலைமைக்கும் PLA அதாவது சீனப்படை தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். ராணுவ பயிற்சியில் சீனப்படைகள் ஈடுபடுவதாக சீன பத்திரிகையான ஷின்குவாவின் அறிக்கையும் கூறுகின்றது. போரை வெல்வதற்கு பயிற்சி பலப்படுத்தப்பட வேண்டும் என்று ஷி ஜின்பிங் ராணுவ தளபதிகளிடம் கூறியும் இருக்கின்றார். ராணுவ பயிற்சி என்பது தொடர்ச்சியான விடயம் என்றும் அது ராணுவத்தின் முக்கிய வேலைகள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். போரின் போது மிகவும் திறமையாக நிலைமை கையாளப்படும் என்பதை நிரூபிக்கும் வகையில் படையினருக்கு உயர்மட்ட பயிற்சி அவசியம் என்றே ஜின்பிங் கூறினார். மக்கள் விடுதலை ராணுவத்தை உலகத்தரம் வாய்ந்த போர் சக்தியாக மாற்றுவதே சீனாவின் குறிக்கோள் என்றும் சீன அதிபர் சீன படைகளுக்கு முன் உரையாற்றும் போது கூறியிருக்கின்றார். இவை அனைத்தும் சீனா போருக்கு தயாராகின்றதோ என்ற கேள்வியை வலுவாக எழுப்புகின்றது. கிழக்கு லடாக் எல்லையில் ஏற்பட்டுள்ள மோதல் போக்கை முடிவுக்கு கொண்டுவர 9ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதியை சீனா உறுதிப்படுத்தாமல் பின்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. 8ஆம் சுற்று பேச்சுவார்த்தையின் போது படை வீரர்கள் டேங்குகள், கவச வாகனங்கள், பீரங்கிகளை விலகிக் கொள்ள பொதுவாக ஒப்புக்கொள்ளப்பட்டாலும் அதை எப்படி செயல்படுவது என்பதில் முரண்பாடு நீடித்தது. பேங்காக், திசோ, தென்கரை, சுசுல் பகுதியில் மலைத்தொடர்களில் சிகரங்களை கைப்பற்றி சாதகமான நிலையில் இந்திய ராணுவ நிலைகள் உள்ளன. எனவே அங்கிருந்து படைகளை விலக்கிக் கொள்ள தொடங்க வேண்டும் என்று சீனா பிடிவாதமாக உள்ளது. அதே சமயம் பேங்காக் ஏரியின் வடகரையில் ஃபிங்கர் ஏரியில் 8 கிலோமீட்டர் தொலைவுக்கு சீனாவின் ஆக்கிரமிப்பு உள்ளது. அங்கிருந்து படை விலக்கம் தொடங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இந்தியா உறுதியாக உள்ளது. எனவே படைகளை விலக்கிக் கொள்ளும் முறைகள் தொடர்பாக இருதரப்புக்கும் இடையே இன்னும் கருத்தொற்றுமை எட்டப்படவில்லை. அங்கிருந்து படை விலக்கம் தொடங்க வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு. இது முதன்மையான கருத்து வேறுபாடாகவும்
எவ்வளவு தூரம் பின்வாங்கி செல்வது மற்றும் தெப்சாங் சமவெளி பகுதியில் இந்திய ராணுவத்தின் ரோந்து பணிகளை சீனா தடுப்பது தொடர்பாகவும் முரண்பாடுகள் நீடிக்கின்றன. 15,000 அடி உயரத்தில் -20 டிகிரி கடுங்குளிர், உறைபனி, ஆக்சிஜன் பற்றாக்குறை, எலும்புகளை சில்லடச் செய்கின்ற காற்று என்று இந்திய வீரர்கள் சமாளான எல்லை காவல் பணியை மேற்கொண்டுள்ளார்கள். இந்திய வீரர்கள் இத்தகைய நிலைக்கு ஏற்கனவே பழகியவர்கள் என்பதோடும் வீரர்களுக்கு தேவையான உபகரணங்கள், சாதனங்கள், கருவிகளை இந்தியாவும் விநியோகித்து வருகின்றது. ஆனால் சீன ராணுவத்தினர் முதன்முறையாக இத்தகைய நிலையை எதிர்கொள்கின்றார்கள். இந்த பின்னணியில் 9-ஆம் சுற்று பேச்சுவார்த்தைக்கான திகதியை சீனா உறுதிப்படுத்தாமல் உள்ளது. இது எவ்வாறு இருப்பினும் இந்திய வீரர்களுக்கும் சீன வீரர்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாடாக சர்வதேச வல்லுநர்கள் கூறுகின்ற முக்கியமான விடயம், இந்திய வீரர்கள் மன உறுதி உள்ளவர்கள் என்றும், சீன வீரர்கள் கட்டாயத்தின் அடிப்படையிலே சில வீரர்கள் ராணுவத்தில் இணைக்கப்படுவதனால் இந்திய வீரர்களுடன் ஒப்பிடுகின்ற போது பெருமளவாக மன உறுதி அற்றவர்களாகவே காணப்படுவதாகவும் விமர்சிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில்தான் MiG-29 விமானம் பயிற்சியின் போது கடலில் விழுந்து நொறுங்கிய நிலையில் இந்த விமானத்தின் விபத்திற்கு சீனா ஒரு காரணமாக அமையலாமா என்ற கருத்துக்கள் நிலவத்தான் செய்கின்றன. இவை எல்லாவற்றையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.